ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி 9 ப்ரோவோட ஒரு ஷார்ட் அன்பாக்சிங் மட்டும்தான். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்ல என்னென்ன அதோட விலை மதிப்பெல்லாம். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் தான். இதோட ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் பார்த்தோம்னா வெறும் ஷார்ட் வீடியோ தான், 5 நிமிஷம் வீடியோ தான். ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பேக் சைடில், அது மீடியா டெக் ஹெலியோ J80, அப்புறம் 13 MP AI குவாட் கேமரா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 5020 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க உள்ள, அதனால ஒரு லார்ஜர் பேட்டரி தான். ஸோ அப்புறம் ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே அட் திஸ் ப்ரைஸ், அதாவது 10,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் 4 GB 64 GB வேரியன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் எடுத்துடலாம். பாக்ஸ் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கவரோட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அசைடில் வச்சிடலாம். இப்போதைக்கு நம்ம ஃபோனை டேரெக்டாக வெளியே எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவரில் உள்ளே வந்து இருக்குது. அது நமக்கு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக்கோடு தான் எடுக்கிறோம். அது பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாஸி ஃபினிஷ் மாதிரி தெரியும். அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். அந்த ரவுண்டு கேமரா பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல லுக் தருது. ஸோ இதே மாடல் தான் உங்களுக்கு போக்கோ M2க்கும், என்ன அதே ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 GB வேரியன்ட் தராங்க. ஸோ எதுக்கு அது வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருக்கிறோம். பார்க்க நல்லா தான் இருக்குது, ஒரு ரெட்மி அப்படிங்கிற ஒரு சின்ன பிராண்டிங்கோட கீழே இருக்குது. ஒரு பிளாக் கலருங்கும் போது ஒரு என்றைக்குமே நார்மலான ஃபோன் ஃபீச்சர்ஸ்லாம் பழைய காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் விட்டுட்டுருந்தாங்க, அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ பிளாக் கலர் வாங்கும்போது உங்களுக்கு பிளாக் கலர் டிபியூ கேஸ் வரும், அது ஒரு நல்ல விஷயந்தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம பார்த்துடலாம் எல்லாத்தையும் என்னென்ன இருக்குன்னு. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நான் ரிமூவபிள் பேட்டரி, வரப்போகிற எல்லா ஃபோன்ஸுமே அப்படி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில புக்லெட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபியூ கேஸ் ஒரு கவர்லேயே வச்சு கொடுத்துருக்காங்க தனியாக, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இது ஈஸியாக க்ரஷ் ஆகுது, இட் மீன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக உள்ளது தான். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும் போது நல்லா தான் இருக்கும், அது பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா பிளாக் கலரும் போது சில இதில் மட்டும்தான் இருக்குது. இது ஒரு 10 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் 18 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பிலாம் கிடையாது, டைப் சி சார்ஜர் தான். ஸோ அப் டுடே ஃபார் த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சியே கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 ரூபா செக்மெண்ட் கீழே போனாலே உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி தான் இப்போ வருது, ஆனால் இந்த ஃபோனில் ஓகே உங்களுக்கு டைப் சி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து ஃபுல் ஹெச்டினால உங்களுக்கு நல்லாவே இருக்குது பார்க்கும்போது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஸ்மூத்தராகவே இருக்குது, ரொம்ப ரஃபாக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியுது. உங்களுக்கு ஒரு ஐ ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. இந்த டிபியூ கேஸ் நல்லாவே இருக்குங்க, பின்னாடி பிடிக்கும்போது உங்களுக்கு எதுவும் ஸ்லிப்பரிலாம் அப்படிலாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு எல்லாமே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனில் போயிட்டு அப்போ மியூஐ வெர்ஷன் பார்த்துலாம். ஏன்னா இது வந்து மியூஐயோட தான், அதாவது மியூஐ 11 ஸ்டேபிள் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே மேபி வந்து அப்டே வரலாம், நீ 12 வரலாம் எப்பன்னு தெரியல இந்த ஃபோனுக்கு. ஸோ சூனாக வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் 10 இன்பில்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேபி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வர வர உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்டேட்ஸ் புஷ் பண்ணுறது உங்களுக்கு ரெட்மியில் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 464 GB வேரியன்ட், நான் அப்பயே சொன்ன மாதிரி அதே தான். 10,000 ரூபா செக்மெண்ட்டில் ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எந்த இதில் வந்து நீங்கள் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கிடைக்கும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். 10,000 ரூபாயில் போக்கோ தவிர கேட்குறேன்னா, ஸோ போக்கோ M2 தவிர. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குங்க பார்க்கும்போதே. மற்ற ஃபோன் ஹெச்டி அது அப்படின்னு கம்பேர் பண்ணால் இது ஓகே தானே நமக்கு. ஸோ கேமரா குவாலிட்டின்னு சொல்லும்போது ஓகே, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகே பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 13 MP தான் ஏஐ கேமரா. ஏஐங்கிறது வந்து சும்மா ஏஐன்னு சொல்கிறது தான், நார்மல் கேமரா தான் அவ்வளோதாங்க. ஏஐன்னா வந்து ரொம்ப அப்படின்னு நினைக்க வேணாம், சும்மா ஒரு இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் வீடியோன்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இது பயன்படுத்திக்கலாம். வீடியோ இங்கே இருக்குது நார்மலாக, அப்புறம் ஃபோட்டோ, அப்புறம் ப்ரோ கேமராவோட இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்கள் ஃபில்டர்ஸ் போட்டு கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேம் நல்லாவே சூப்பராக இருக்குது. நான் கூட ஏதோ ரொம்ப மயமயன்னு இருக்கும்னு நினச்சேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 10,000 ப்ரைஸ் கீழே போனாலே நிறைய ஃபோன் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், அது கொஞ்சம் நல்லாவே இருக்காது. ஓகே இந்த ஃபோனில் வந்து என்ன கேமராவுக்கு நீங்கள் ரொம்ப அவ்வளோக்கா எதிர்பார்க்க முடியாது, சாம்பிள்ஸ் இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ அதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நான் கூட ஸ்லோவாக தான் இருக்கும்னு நினச்சேன், மேபி இருக்கலாம், ரொம்ப ஸ்லோவாக இல்லை, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்லாக் பண்ணிடலாம், நல்லா ஸ்பீடராக இருக்குது.
ரொம்ப குறையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபேஸ் அன்லாக்கும் அப்படியே தான் இருக்குது. ஸோ கேமிங்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீரியோ G80 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எல்லோரும் ஆவலாக இருக்கிறது வந்து இந்த கேமிங்க்காக மட்டும்தான். ஸோ கேம் லவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ M2 நீங்கள் நல்லாவே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 4 GB வேரியன்ட் தான், ஆனால் போக்கோ M2க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 GB தராங்க. ஏன் அதுக்கு போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருக்கோம். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அது வாங்கினாலும் சரி இது வாங்கினாலும் சரி தான், என்ன இது 4 GB அது 64 6 GB தாங்க. ஸோ 6 GBங்கும் போது நீங்கள் எல்லோரும் அதை தான் கன்சிடர் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் அது ஒரு க்ளீன் யூஐ, இதுவும் ஒரு யூஐ தான், க்ளீன் யூஐன்னு சத்தியமாக சொல்லவே மாட்டேனா. ஸோ அவ்வளோதாங்க எங்களோட ஷார்ட் வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் பை பை.